ஸ்ருதிகா ஆரியன் அவங்களுடைய திருமணம் ரொம்ப எளிமையா நடந்திருந்தாலும் வரவேற்பு ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. இதுல நிறைய பிரபலங்கள் கலந்துகிட்டு அவங்கள வாழ்த்திருக்காங்க. வாங்க இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். சீரியல் நடிகை ஸ்ருதிகா அவங்களும் ஆரியன் அவங்களும் கொஞ்ச நாளா காதலிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் மகராசி சீரியல்ல நடிச்சாங்க. அந்த சீரியல்ல இவங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது. ஸ்ருதிகா அவங்க 2 நாட்களுக்கு முன்னாடி 2nd திருமணம் பற்றி அவங்களே அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல சொன்னாங்க. ரொம்பவே எளிமையா இதை நடத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில இப்ப அவங்களுக்கு வரவேற்பு நடந்திருக்கு. மலேசியாவை சேர்ந்த ஸ்ருதிகா அவங்க ஆரம்பத்துல மாடலா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சீரியலுக்கு நடிக்க வந்தாங்க. சன் டிவில இவங்க 2007 ஒளிபரப்பான கலசம் அப்படிங்கிற சீரியல்ல அறிமுகமானாங்க. அப்புறம் கோகுலத்தில் சீதை, நாதஸ்வரம், மாமியார் தேவி, உறவுகள் சங்கமம், வைதேகி, உரிமை, குலதெய்வம், மகராசி இப்படி நிறைய சீரியல்ல நடிச்சாங்க. நல்ல வரவேற்பு கிடைச்சது. இவங்களுக்கு மகராசி சீரியல் வழியா இன்னுமே நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த சீரியல்ல ஆரியன் அவர் தான் வந்து ஹீரோவா நடிச்சாரு. இவங்க 2020 சனீஸ் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை வந்து திருமணம் பண்ணி இருந்தாங்க. 2 வருஷம் ஆச்சு. இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. கணவர் கிட்ட இருந்து விலகி வந்துதான் மகராசி சீரியல்ல நடிச்சாங்க. அப்ப கூட நடிச்ச ஆரியன் அவரையே காதலிச்சாங்க. இவங்க அடிக்கடி நிறைய புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடுவாங்க. அப்ப நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ள காதலா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாம் ஸ்ருதிகா அவங்க நாங்க நல்ல நட்புதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல பெற்றோர்கள் கிட்ட சொல்லிதான் இந்த திருமண முடிவை எடுத்து திருமணம் பண்ணிருக்காங்க. ரொம்ப எளிமையா இவங்க பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதையும் ஸ்ருதிகா அவங்களே சொல்லி இருந்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு வந்து ரொம்பவே ஆதரவு கொடுக்கணும். இவ்வளவு நாள் நாங்க எடுத்த எல்லா முடிவுக்குமே நீங்க உறுதுணையா இருந்திருக்கீங்க. ரசிகர்களோட அன்பும் ஆதரவும் இதே போல எப்பவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில ஸ்ருதிகா அவங்களுக்கு வரவேற்பு நடந்திருக்கு. இதுல பிரபலங்கள் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க. நிறைய பேர் வந்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து பதிவிச்சிருக்காங்க. சொல்ல போனா மகராசி சீரியல்ல நடிச்ச டீம் எல்லாம் கூட கலந்துகிட்டாங்க. ஸ்ருதிகா அவங்க ரொம்பவே அழகா இருக்காங்க இந்த புகைப்படங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகழகான இவங்களுடைய வரவேற்பு புகைப்படங்கள் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா ரசிகர்களால பகிரப்பட்டு வருது. ஸ்ருதிகா அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஆரம்பத்துல இவங்க திருமண விஷயத்த சொல்லும் போது நிறைய பேர் வந்து தேவையில்லாத ஒரு சில கருத்துக்களையும் பதிவிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்ருதிகா அவங்க இன்ஸ்டாவில அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்கள் எப்பவுமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.